வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி அன்யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நவம்பர் டிசம்பர்ல வந்து ரிசல்ட்டை பத்தி அப்டேட் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க வந்து நம்ம சேனல்ல இருக்கு, அதை பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போறாங்க ஓகேங்களா, அந்த ரிசல்ட் சம்பந்தமா வேற என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு, நான் ஆல்ரெடி நான் அந்த லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், உங்களோட பேப்பர் வேல்யூஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னம்னா வந்து, ரிசல்ட்டுக்காகத்தான் வந்து நம்ம வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இப்போ ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு டேட் மட்டும் தான் நம்மளுக்கு இன்னும் வந்து இன்டிமேட் பண்ணாமல் இருக்காங்க. எதனால வந்து இவ்வளோ டிலே ஆகுது ரிசல்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு, ஃப்ளட்டு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த எக்ஸாம் எழுதும் போதே வந்து நிறையா வந்து மழை வந்துருச்சு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு சென்னையில் மழை வந்தது, எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணாங்க, அப்புறம் நிறையா டிஸ்ட்ரிக்டில் மழை வந்துருச்சு. இந்த மாதிரி போஸ்ட்போன் ஆன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அனானிசிட்டி வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதுக்கப்புறமா வந்து அந்த மீட்டிங் நிறைய டிஸ்கஷனில் வந்தது அப்படின்னம்னா, இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வேண்டாம், மொத்தமாக வந்து ஒரே இதாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வேல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஃப்ளட் அஃபெக்டான ஏரியா ப்ளஸ் வந்து எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து வேல்யூஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ வந்து டேட்டா என்ட்ரி ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த வட்டம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்ல மார்க்ஸ் தான் அவார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னம்னா, ஐயோ நம்ம ஃபெயில் ஆயிடுவோமா அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே மார்க் போட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் வேல்யூஷன் வந்து நடந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்து, உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னம்னா, இந்த மார்க் என்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகி முடியலை. ஸோ நம்மளோட எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். தட் மீன்ஸ் இன்னும் ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த ரிசல்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹோப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரிசல்ட் தான் வரும். இந்த எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட், நம்பிக்கையோடு இருங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா படிச்சுட்டு இருங்க, ஏன்னா வந்து எலெக்ஷன்லாம் வரப்போகுது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வேகமாகவே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க, இந்த வட்ட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா தான் வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.